வணக்கம். நான் அன்பின் பியாமொழி பேசுகிறேன். தலித் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், உலகையே இன்றைக்கு ஆட்டி படுத்தி கொண்டிருக்கின்ற கொடிய வைரஸ் நோயான கொரோனா 230 நாடுகளையே கடந்து இந்த கொரோனா நம் மக்களை ஆட்டி படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தருவாயில் இந்தியாவில் கொரோனாவை மிக குறுகிய காலத்தில் கட்டுப்படுத்திய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும், தமிழ்நாட்டுடைய முதல்வர் அன்னார் எடப்பாடி அவர்களுக்கும் நான் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கொடிய கொரோனா வைரஸிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற மனித கடவுளாக பார்க்கின்ற மருத்துவர்களை, செவிலியர்கள், காவல்துறை ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், இவர்களை நம் அனைவரும் மனித கடவுளாக, நாம் கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது, இவர்களைத்தான் நாம் மனித கடவுளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இன்று 40-42 நாட்களாக கொரோனாவில் சேவை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு நாம் முதலில் அவர்களை பாதம் தொட்டு வணங்கி அவர்களை வணங்குகிறோம். மேலும் அவர்கள் கொரோனா கொடிய வைரஸ் நோயில் மக்கள் போராடுகின்ற நிலையில் மருத்துவத்தில், மருத்துவத்துறையில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கின்றவர்களுக்கு, உயிர் பிரிவுகின்றவர்களுக்கு நாம் அடக்கம் செய்வதற்கு என்னுடைய சொந்த இடம் விவசாய நிலம், திண்டிவனம் அருகே தென்பசார் என்ற கிராமத்தில் என்னுடைய விவசாய நிலம் இருக்கிறது. அதில் 2.5 ஏக்கர் நிலத்தை மருத்துவராக இருந்தாலும் சரி, செவிலியராக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் நமக்காக பணியாற்றக்கூடியவர்கள். அவர்கள் உயிரிழந்தால் அவருடைய உயிர்களை அடக்கம் செய்வதற்கு என்னுடைய சொந்த நிலத்தை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிக்க பணிவன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் என்னுடைய முழு மனதுடன் நான் தமிழக அரசுக்கு, பாரத பிரதமருக்கும் இதை ஒரு நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். மேலும் கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்தவுடனே பாரத பிரதமர் அவர்கள் மாட்டு மக்களுக்காக நிதி வழங்குவதற்காக நிதி வேண்டும் என்று கேட்டார். உடனடியாக நம்முடைய இந்திய திருநாட்டில் ரத்னா டாடா அவர்கள் 1500 கோடி நிதியை கொடுத்து, மேலும் என்னுடைய முழு சொத்தையும் நான் இந்திய திருநாட்டிற்காக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறிய ரத்ன டாடா அவர்களுக்கு கொரோனா முடிந்தவுடன் இந்திய நாட்டினுடைய மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்றைக்கு நாம் இந்த 144 உத்தரவு பிறப்பித்து இந்திய நாடே இன்றைக்கு 135 கோடி மக்களும் வீட்டினுள்ளே அடைபட்டு கிடக்கிறார்கள். இந்த தருவாயில் நம்மளுக்கு உயிர் வாழ்வதற்கு உணவு வழங்குகின்ற உணவு தெய்வங்கள், காய்கறிகள் வழங்குகின்ற காய்கறி தெய்வங்கள், இந்த விவசாயிகளை நாம் இந்த நாட்டினுடைய கடவுளாக அவங்களை நாம் கையெடுத்து கும்பிடுவோம், விவசாயத்தை மதிப்போம், விவசாயிகளை கடவுளாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த எஸ் வெப் டிவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.